இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் மீட்டியரோட ஜிபிஎஸ். இது இப்போ புதுசாக ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350 வருது. இப்போ இதை தான் நான் என் பல்சர் RS 200 ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டிவைஸை இந்த இடத்துல தான் வச்சிடலான்னு இருக்கேன். அதுக்காக நான் இப்போது இந்த சுற்றி இருக்கிற ஃப்ரேமை ஸ்கேனரில் கழட்ட போகிறேன். இதை கழட்டிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையான்னு கழட்டினதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா நான் வைசரை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் இருந்து ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ தனியாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கேன். இதில் எந்த இடத்துல எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதை மெஷர் பண்ணி நான் நடுவில் ஒரு கட் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு ஹோல் பண்ணியிருக்கேன். அந்த கட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் பேக் சைடில் அதோட ஒயரிங் கிட்டு வரும். இது வந்து டைரெக்டாக இது பண்ண முடியாதுன்றதுனால அந்த ஒயரிங்காக ஒரு கட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயரை வந்து நான் டம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ப்ளூ பிளாக்கும் ஒயிட்டும் தான் இதுக்கு பவர் சப்ளை வருது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா கீ ஆன் பண்ணால் பவர் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து எர்த் வந்து வண்டியோட பாடியில் கொடுத்தாச்சு. மீதி இந்த ஒயர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இது வந்து நான் சார்ஜருக்காக எடுத்திருந்தேன் லைனு, அதில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். நடுவில் ஒரு கனெக்டர் போட்டிருக்கேன். சப்போஸ் கழட்டணும் அப்படின்லாம் கழட்டுறதுக்காக. இப்போ வந்து இது ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் இப்படியே தான் இருக்கும். இது இப்போ நம்ம வந்து இதை ராயல் என்ஃபீல்ட் ஆப்போட பேர் பண்ணோம் அப்படின்னா தான் இதில் டைம் கட்டுறது ஜிபிஎஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கீ ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டோ வந்து அதை பூட்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வோல்டேஜ் எல்லாமே கட்டிட்டு இப்போ 0-0 தான் நிற்கும். இப்போ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் ஆப்பில் போய் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஆப்பு. அந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேஸ் நம்பர்லாம் கேட்கும். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிடல அப்படின்னா அதிலே ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும், ஐம் நாட் ஏ ராயல் என்ஃபீல்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. ராயல் என்ஃபீல்டு பைக் நீங்கள் வச்சிடல அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனவுடனே இந்த ஹெல்மெட் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என் பைக்கில் இது இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சிம்பிளை எடுத்து விட்டுறேன், அன்பேர் பண்ணிடுறேன். நான் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கேன் ஆகும். நான் பேர் கொடுத்தோடனே ஒரு 6-digit ஓடிபி அதில் வரும். இப்போ அந்த ஓடிபி வந்து இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். 1-8-7-3-2-1 என்ட்ரு கொடுத்து கனெக்ட் கொடுத்தோடனே இப்போ அவ்வளோதான். இப்போ அதில் அந்த ஹெல்மெட் சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கிற டைம் வந்து அதில் ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெளில வந்துட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்துட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் காட்டுது. இதில் டைம் வந்துட்டுருக்கு, டைம் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் என்னோடய மேப்பில் போயிட்டு நான் டெஸ்டினேஷன் கொடுக்குறேன் இப்போ டெஸ்டினேஷன் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். சென்னைன்னு கொடுக்குறேன். சென்னை கொடுத்துட்டு கெட் டைரெக்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகுது. இப்போ சென்னையோட டைரெக்ஷன் எனக்கு வந்துச்சு. அடுத்தது இப்போ நேவிகேட் கொடுத்துட்றேன் நேவிகேஷன் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல் நேவிகேஷன் நம்ம மேப்பில் காட்டுற மாதிரி காட்டாது. லெஃப்ட் ஹேண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் 150 meters லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட்டாக போகணும், அந்த மாதிரி பேசிக்கான கமெண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் நம்ம மொபைலில் நம்ம ஹோல்டரில் வச்சு யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும்.